हाई एल्लोरुक्कुम वणक्कम नंबा नींगा कमेंट्स केट्ट केल्विगळुक्कान विडैय तान इंदा वीडियो फुल्ला पार्क्क पोरोम। सो उंगलुक्कान आंसर किडैचिरुच्चु अप्पडिना कीळे कमेंट बॉक्सல कमेंट பண்ணுங்க। எல்லாரும் கேக்குற கேள்வி என்னன்னா எக்ஸாமினேஷன் நடக்குமா நடக்காதா, நடந்துச்சு அப்டினா எப்போ நடக்கும், ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு எக்ஸாமினேஷன் வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் அதிகமாக கேட்குறீங்க நண்பா। நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சொல்கிற அஃபிஷியல் நியூஸை உங்ககிட்ட சேர்க்குறவன், அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி என்னென்ன முடிவு எடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற ஒருத்தன்। எனக்கு தெரிஞ்ச தெளிவான நியூஸை உங்ககிட்ட ஃபஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன்। எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜூனில் எக்ஸாமினேஷன் இல்லை நண்பா, அது மட்டும் உறுதியாக நான் சொல்லுவேன்। படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது। ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருடைய பப்ளிக் ப்ரெஸ் மீட்லேயும் சரி, அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியோட நடவடிக்கையும் சரி, எக்ஸாமினேஷன் நடக்க போகிறதுக்கு தயார்படுத்துறதா தான் இருக்குது। நம்ம சேனலில் அந்த ரெண்டு நியூஸுமே போட்டிருக்கோம், அதை யாராவது பார்க்கல அப்படின்னாலும் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க। நம்ம சேனலில் அதனால தான் இதுக்கு முன்னாடியே ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல்ஸ், நோட்ஸ் ப்ளஸ் சால்வ்டு கொஷின் பேப்பர்ஸ், M1, M2, M3க்கான கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம்। ஸோ அதை யாருக்காவது தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துருங்க। அந்த லிங்கை டச் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும்। எக்ஸாம் ஃபீஸ் எப்படி ப்ரோ? அடுத்த கேள்வி இதுதான்। எக்ஸாம் ஃபீஸுங்கிறது கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் கட்டியிருப்பீங்க, கட்டலை அப்படின்னாலும் உங்களுக்கான ஃபீஸ் வந்து உங்கள் காலேஜ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கட்டிடுவாங்க। அப்புறமா உங்களுக்கு ஃபைனுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிப்பாங்க। இல்லை உங்கள் காலேஜ் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது, நான் போய் கட்டுறேன் அப்படின்னாலும் 22ஆம் தேதிக்குள்ளே கட்டிடுங்க। நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேஸ் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரண்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்த்து எக்ஸாமினேஷன் வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது। நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேஸஸ்க்கு வந்து கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்புறமா தான் எக்ஸாமினேஷன் நடக்கும், ஸோ உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நண்பா। ஸோ உங்களுக்கான எக்ஸாமினேஷனுங்கிறது கரண்ட் செமஸ்டருக்கான எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமா தான் வரும்। ஓகே, சிலபஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்களா நண்பா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நண்பா। ஏன் அப்படின்னா அதிகமான காலேஜஸை சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலை, ஸோ ரெடியூஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது। ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து 5th யூனிட் ரெடியூஸ் பண்ணால் தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது। நெக்ஸ்ட் வந்து உங்கள் காலேஜில் வந்து 5th யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஒரு யூனிட்டை இன்கம்ப்ளீட்டாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அது உங்கள் காலேஜோட பிரச்சனை நண்பா। நீங்கள் 5th யூனிட் தவிர மற்ற யூனிட் எல்லாமே தரவாய்க்கிறது நல்லது। ஓகே, மகாராஷ்டிரா போன்ற மாநிலத்துலேருந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கான எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, நம்மளும் கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க। அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சொன்னால் மட்டும் தான் நம்மளுக்கு தெளிவாகும்। பட் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஃபீஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ வச்சாங்கன்னா எல்லாருக்கும் வைப்பாங்க। கேன்சல் பண்ணுற நிலையை வந்துச்சுன்னா எல்லா இயருக்குமே கேன்சல் ஆகிடும்। ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு போது ஒரு கமெண்ட் வந்துச்சு, என்ன அப்படின்னா ஸ்பெஷல் கேஸுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நான் எப்படி பே பண்ணுறது நண்பா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அது ப்ரீஃபாக சொல்கிறேன் நண்பா। நெக்ஸ்ட் கிராஜுவேட் டே நடக்காது நண்பா, எக்ஸாம் நடக்கிறதே பெரிய விஷயமா இங்கே இருக்குது। ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து போஸ்ட்டில் வந்துடும் நண்பா। இன்கேஸ் கிராஜுவேட் டே நடந்து நீங்கள் போகலன்னாலும் அது போஸ்ட்டில் தான் வரும், ஸோ உங்களுக்கு போஸ்ட்டில் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க। ஓகே, எக்ஸாமுக்கான மெட்டீரியல்ஸாக கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன் 2017, 2018, 2019க்கான 3 இயருக்கான ஆல் டிபார்ட்மெண்ட்ஸோடைய கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்। அது டிஸ்கிரிப்ஷனில் இங்கே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க। இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்। அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட் நியூஸ் 2 மாதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க।